அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலம் வாழ பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த பகுதியிலெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுக்குள்ளே நம்ம பார்த்துட்டு வந்திருந்தோம், உடல் பருமன், அதுக்கப்புறமேட்டு ரத்த கொதிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறது மன அழுத்தம். மன அழுத்தம், உடல் சோர்வு அந்த மாதிரி இருக்கிறவங்க மாதிரியே வந்து மன சோர்வு, மன அழுத்தமும் அந்த மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து யோகாவில் வந்து நமக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து முன்னாடியே வந்து எல்லாமே சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ தான் வந்து நமக்கு வந்து விழிப்புணர்வு வந்து அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிட்டு நம்ம நடைமுறைக்கு வந்து நம்ம எடுத்து வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து மன அழுத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கும், அதான் ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட இருக்குது. குழந்தைங்களுக்கு என்ன மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு படிக்கிற சுமை, படிக்கிற சுமை, அதை வந்து பள்ளியில் வந்து இந்த தேர்வு இருக்குது, அந்த தேர்வு இருக்குது, இதை படிச்சுட்டு வாங்க, நாளைக்கே படிச்சுட்டு வாங்க, இதை செய்யுங்க, வீட்டு பாடத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து வீட்டு இதை டியூஷன் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வர போயிட்டு வராங்க. அவங்க பிள்ளைங்களே வந்து அதிகமாக வந்து இதுக்குள்ளே மன அழுத்தத்துக்கு வந்துடுறாங்க. படிப்பு 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 அதை மாதிரியே சொல்லிட்டு, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு போன வேலை பளுவில் இருக்கும், வேலைக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் உள்ள பிரச்சனையை பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கும். பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையிலும் பார்த்துக்கிட்டு வெளியிலையும் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கும் மன அழுத்தம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நம்ம குடும்பம் வந்து பிரச்சனைகள் அதெல்லாம் சேர்ந்துடும். எல்லாமே சேர்ந்து வந்து வர்றதுனால தான் இந்த மன அழுத்தம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகிடுது. இந்த மன அழுத்தம் மட்டும்தான் வந்து அடிப்படை காரணம், எல்லா நோய்களுக்குமே வந்து அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தம் மட்டும்தான். இதை வந்து நம்ம சரி செஞ்சிட்டோம்னா நமக்குள்ளே வந்து எந்த நோய்களும் வந்து நம்மளை வந்து அண்டாது, அப்புறம் வந்து நம்ம ஏன் கஷ்டப்படணும். அதனால் எது வந்து அடிப்படையோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதை வந்து சரி செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து சுலபமாயிடும். ஒரு விஷயமோ ஒரு பிரச்சனையை வந்து எப்படி வந்து நம்ம கையாளணும்னு தெரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிட்டோம்னா சுலபமாக முடிச்சிடலாம். சுலபமாக முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து ரொம்பவும் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு நீங்கள் ரொம்ப வந்து அழுத்தமாக வச்சக்கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு நெருங்கியமான இருக்கிறவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் பகிர்ந்துருக்கலாம். இப்போ ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோன்னா அதுலேருந்து நமக்கு வந்து மனசு கொஞ்சம் லேசாகிடும், அதுலலாம் வந்து மன அழுத்தம் வராது. எல்லாமே மனசில் வச்சு புழுங்கிட்டு அப்படியே இருந்துச்சுன்னா அது ரத்த எல்லாமே வந்து மன அழுத்தம் வந்து அதனால வந்து ரத்த கொதிப்பு வந்து அதனால வந்து இதய நோய், அதுக்கப்புறம் வந்து நுரையீரல், அதுக்கப்புறம் கல்லீரல் பிரச்சனை எல்லாமே வந்து இதனாலே வந்துடும். இந்த மன அழுத்தம் தான் வந்து உங்களுக்கு வந்து அடிப்படை காரணம். அதெல்லாம் வந்து எப்படி செய்கிறது நம்ம தான் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். இப்போ குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பள்ளி இருந்தாங்கன்னா கரெக்டாக அந்தந்த நேரத்தில் எதாவது செய்யணுமோ போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கறதுக்காக எங்கேயோ வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது செஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் தீர்ந்துடும். அது கூடவே வந்து இந்த மாதிரி உடல் பயிற்சிகள் அதையும் கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கும் பெண்கள் பெரிய ஆனவங்களுக்கும் சரி, இப்போ வந்து அவங்களுக்கும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம இந்த உடல் பயிற்சிகளை வந்து செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையில் பலவெல்லாம் முடிஞ்சிருக்கும், ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல நோய்கள்லாம் வந்திருக்கும். அதை நினச்சி நினச்சி அவங்க வந்து கவலைப்படுவாங்க. இல்லை குடும்பம் மற்ற குடும்ப பிரச்சனைகளோ எவ்வளவோ இருக்குது, ஒவ்வொருத்தங்களுக்கு எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் நினச்சி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து யோகா பயிற்சிகள், சின்ன சின்ன யோகா பயிற்சிகள் வந்து செஞ்சுட்டு மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் செஞ்சிங்கனாலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சரியாயிடும். இப்போ இதுக்கும் வந்து நம்ம வந்து மன அழுத்தத்துக்கு வந்து ஆசனங்கள் இருக்கா நீங்கள் வந்து ஆச்சரியமாக கேட்கலாம், இருக்குது. நான் என்னென்ன பண்ணணும்னு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துருங்க. வஜ்ராசனத்துலேருந்து முட்டி போட்டு இப்போ அப்படியே வந்து கையை வந்து பின்னாடி கொண்டு போகிறோம். சில பேருக்கு இப்படி கையை வந்து இப்படி ஃபுல்லாக வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இடுப்பில் கையை வச்சுக்கலாம். இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி பின்னாடி வந்து வளையணும். இதில் இருக்கலாம், தளர்த்தலாம், ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை இப்போ கை பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சிறிய குழந்தைகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து சுலபமாக செஞ்சிடலாம். அவங்களுக்காக அப்படி சொல்கிறேன், கையை எடுத்துகிட்டு வந்து இந்த அப்படி பாதத்தில் கை விற்கிற மாதிரி விற்கணும். வச்சுட்டு நல்லா இப்படி வளைஞ்சி உடம்பை வந்து முன்னாடி கொண்டு வரணும். இதில் சில வினாடிகள் தளர்த்தலாம்,
ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பாலாசனம். உங்களுக்கு கடந்த பகுதியிலேயே சொல்லியிருப்பேன், இது ஒரு முறையை செஞ்சிடலாம். சில வினாடிகள் தளர்த்தலாம். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சது உஷ்ட்ராசனம், அதுக்கு மாற்று ஆசனம். அது வந்து பின்னோக்கி அப்படியே வளைஞ்சிருப்போம், இது முன்னோக்கி வளையணும். இன்னும் ஒரு முறை மட்டும் செஞ்சிடலாம். சில வினாடிகள் தளர்த்தலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடலாம். மன அழுத்தத்தை பற்றி அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.